वेलकम स्टूडेंट इन द वीडियो पंक्चुएशन फोर स्टैंडर्ड सेकंड हैंड बुक इंग्लिश ग्रामर पंक्चुएशन अब निर्तरकुरिगल नाम वो इंग्लिश सेंटेंस एलोदेड़ो अभी पाठ पाठते पाकलामा लेट अस लुक एट द पिक्चर बिलो इत पाठते पांगे पापो कैन वी ईट ग्रैंडपा நாம அவன் என்ன சொல்றான் சாப்பிட போலாமா தாத்தா அப்படிங்கறத கேக்குறதுக்கு அங்க அவன் நிறுத்தற்குறியலாம் இல்ல இடையில போல்ல அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்றான் ஒரு பையன் ராமு அப்படிங்க பையன் என்ன சொல்றான் ஹே ஆர் யூ கோயிங் டு ஈட் கிராண்ட்பா நீ என்ன கிராண்ட்பாதரே சாப்பிட போற அப்படினு கேக்குறான் அதுக்கு சோமு என்ன சொல்றான் ஆஹா நவ நோ ஐ அம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட் நான் வந்து என்ன சொல்றேன் சாப்பிடுவோமான்னு தான் கேக்கேன் अब अद्क रामु देन यू शुड ऐड द करेक्ट पंचुएशन नहीं वो चाहे नुड़ इट शुड बी कैन वी ईट ग्रैंडफा वो कमा इतमला पटाता इत वो सर अब मेरी नहीं अब अद्कटा सोमु थैंक्यू नंजी चलता पंचुएशन प्लेस एन इंपॉर्टेंट रोल टू हेल्प अस अंडरस्टैंड द सेंटेंस पंचुएशन वो एना मुख्य वार्त पुरी पड़े अब लेटस लें सम पंचुएशन इंब सब पंचुएशन पार्कलामा नुतर कुछ पार्कलामा फर्स्ट I am the capital letter. Let us see when and where to use me. ना वो और பெரிய எழுத்து அதாவது இங்கிலீஷ்ல capital letter பெரிய எழுத்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னுக்கு பெரிய எழுத்து என்ன எங்கே எப்போ நீங்கள் பயன்படுத்தணும் தெரியுமா அப்படின்னு அந்த எழுத்து சொல்லுது பாருங்கள் பாரு எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யூ மஸ்ட் யூஸ் மீ இன் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் அதாவது நீ என்னை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு வார்த்தையில் முதல்ல எழுதும்போது ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த லெட்டராக இருக்கணும் கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கேபிட்டல் லெட்டர் எழுத்து நமக்கு சொல்லித்தரும் சரியா அதில் ஃபஸ்ட்டு எழுதும்போது அந்த வார்த்தையின் முதல் எழுத்தை நீ கேபிட்டல் லெட்டர் எழுதணும் இதுதான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறது இதில் ஸ்மால் லெட்டர் நினச்சக்கூடாது கொண்டு எழுதக்கூடாது இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த கேபிட்டல் லெட்டர் என்ன சொல்லுது பார்க்கலாமா இது உங்கள் கிளாஸில் உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் உள்ள இதை நான் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எதுக்கணா கேபிட்டல் லெட்டரில் இதேமாதிரி நீங்கள் என்ன செய்யணும் முதல் எழுத்தை நீங்கள் என்ன பண்ணணும் பெரிய எழுத்தில் எழுதணும் இதுதான் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் ஒரு வரி கொடுத்து உங்களுக்கு பச்சையில் கேட்பாங்க இந்த எழுத்தை ஸ்மால் லெட்டராக்கி கேட்டிருப்பாங்க ஆனால் நீ சின்ன கேபிட்டல் லெட்டராக்கி எழுதணும் எழுதலாமா அடுத்தது இந்த கேபிட்டல் லெட்டர் எங்கே வருதுன்னா ஐ கம் இன் த பிகினிங் ஆஃப் ப்ராப்பர் நவுன் அண்ட் இந்த அப்ராவியேஷன்ஸ் அப்ராவியேஷன்ஸ் அப்படின்னா ஷார்ட்டாக எழுதக்கூடியது எம்பிபிஎஸ் எம்ஏ என்னது எம்சிஏ இந்த மாதிரிலாம் ஏடிஎம் இது மாதிரி எழுதக்கூடிய இடத்துல நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் செய்யணும் எழுதணும் சும்மா லெட்டர் எழுதக்கூடாது அடுத்தது ப்ராப்பர் நவுன்கும் போது ஒரு பேர் ஊர் இந்த மாதிரி வரும்போது கிழமைகள் இந்த மாதிரி வரும்போது நம்ம எங்கே எழுதணும் கேபிட்டல் லெட்டர் எழுதணும் பாரதி அப்படின்னா அது பேர் அவங்க தமிழ் போயிட்டு தமிழ்ங்கிறது ஒரு ஒரு பேர் நம்ம குமாருங்கிறது பேர் இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி அதாவது தேசம் பேர் நாடு பேர் கிழமை பேர் எல்லாமே வரும்போது அங்கே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் புரிஞ்சிட்டா இதுக்கு நம்ம பார்க்கலாமா ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன் அதை பார்க்கலாமா ப்ராப்பர் நவுன் அப்படிங்கும்போது இங்கே வந்து என்னது கண்ட்ரிஸ் பேர் எழுதியிருக்கேன் இது கேபிட்டல் லெட்டர் அதுவும் அடுத்த பேர்சன் நேம் அதாவது ஒரு பிள்ளையோட பேர் ஆளோட பேர் இந்த மாதிரி வரும்போது அடுத்த கிழமைகள் பேர் வரும்போது கேபிட்டல் லெட்டர் எழுதணும் அடுத்து இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு வந்து அப்ராவியேஷன்ஸ் எழுதியிருக்கேன் இது வந்து இந்த ஷார்ட்டாக எழுதக்கூடியது இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் இதனுடைய விரிவாக்கம் எழுதியிருக்கேன் இப்போ ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்குது நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதும்போது நம்ம அதை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட் அடுத்ததுக்கு போகலாமா அடுத்தது ஐ எம் ஏ ஃபுல் ஸ்டாப் ஐ லுக் லைக் ஏ டாட்ஸ் நான் வந்து ஒரு டாட் ஒரு புள்ளி மாதிரி இருப்பேன் ஏன்னா ஃபுல் ஸ்டாப் எனக்கு பேர் நான் எங்களை வரேன் யூ மஸ்ட் யூஸ் மீ அட் த எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் நான் என்ன எங்கே வருவேன்னா எண்டு கடைசியில் இப்போ இது வந்து பிகினிங்கில் வந்துச்சு இது வந்து எண்டில் வருது ஒரு வார்த்தை எழுதும்போது கடைசியில் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் வைக்கலாமா வச்சுருக்கா இந்த மாதிரி எழுது நான் உங்களுக்கு ஒரு
படம் காட்டுறேன் பார்க்கலாமா. ஃபுல் ஸ்டாப்பு இப்படி புள்ளி மாதிரி இருக்கும். இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, உங்கள் முந்தின லெசனில் இருக்க வார்த்தை தான் எழுதியிருக்கேன். கடைசியில் புள்ளி வந்திருக்கா, ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேனா, இந்த மாதிரி கடைசியில், அதாவது எண்டிங், எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப்பு. கேபிட்டல் லெட்டர் பிகினிங்கில் வரும், எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப் வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஐ எம் ஏ கமா, ஐ லுக் லைக் ஏ டாட் வித் டெயில். நான் வந்து கமா என் பேர், நான் ஒரு புள்ளி மாதிரி அதில் ஒரு வால் மாதிரி இருப்பேன். இதான் எனக்கு கமா போடுது. இந்த கமா எங்கெல்லாம் போடணும் அப்படின்னா, யூ மஸ்ட் யூஸ் மீ டு செப்பரேட் வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகளை பிரிக்கக்கூடிய இடத்துல, இன் ஏ லிஸ்ட் ஆஃப் த்ரீ ஆர் மோர் திங்ஸ், அதாவது ரெண்டு மூன்று வார்த்தைகள் எழுதும்போது, பொருட்கள் எழுதும்போது கமா போட்டு எழுதுவேன். ஆப்பிள் கமா ஆரஞ்சு, ரெட் கமா ப்ளூ, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம என்ன கமா போடணும். ஏன்னா ஒரு படம் வச்சுருக்கேன் காட்டலாமா. இதான் கமா. இந்த கமா எங்கெல்லாம் போடணும்னு பாருங்கள். இந்த வந்திருக்கா. இந்த ரெண்டு வார்த்தையை பிரிக்க இடத்துல என்ன கமா வரும். அடுத்து ஐ எம் எ க்வெஸ்சன் மார்க், நான் வந்து ஒரு கேள்வி அடையாளம். ஐ எம் லிட்டில் க்ரூக்டு, நான் வந்து வளைஞ்சிருப்பேன். இன் அதர் வேர்ட்ஸ் நோன் ஆஸ் இன்ட்ரகேஷன் மார்க், அதாவது இன்ட்ரகேஷன் மார்க்னா என்னது, இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ்னால் க்வெஸ்சன், கேள்வி கேட்க மாதிரி இருக்கிறதுக்கு தான் அங்கே என்ன க்வெஸ்சன் மார்க் வரும். ஐ கம் அட் த எண்ட் ஆஃப் இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ், க்வெஸ்சன் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய க்வெஸ்சன் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்கு. பார்க்கலாமா, இந்த பின்னாடி கேள்வி அடையாளம் கொடுத்துருக்கா. இதுதான் என்னது க்வெஸ்சன் மார்க். இது கேள்வி கேட்க இடத்துல மட்டும்தான் வரும், மற்ற இடத்துல நினச்சி அது வராது. வென்னு, வேறு, டூ, வாட்டு, வெல், இந்த மாதிரி டர்க்கா க்வெஸ்சன் மார்க்கு. எங்களாவதுன்னு பார்க்கலாமா. இதெல்லாமே முந்தின படத்தில் உள்ள, அப்பா படத்தில் உள்ள கேள்விகள், வினாக்கள். அது மாதிரி வாட்ஸ் ஒரு நேம், வாட் ஆர் டூயிங், இந்த மாதிரி சிம்பிள் வேர்டுகள், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த பின்னாடி க்வெஸ்சன் மார்க் நினச்சியும் வரும், சின்ன சின்ன கேள்விகள். இப்போ பார்த்தாச்சு, கேபிட்டல் லெட்டர், க்வெஸ்சன் மார்க், ஃபுல் ஸ்டாப், கமா, எல்லாம் பார்த்தாச்சு. பின்னாடி நமக்கு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ், அதாவது ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாமா. என்ன கொடுத்துருங்க, ரீரைட் த சென்டென்ஸ் வித் பஞ்சுவேஷன் மார்க்ஸ். நீ வந்து திரும்ப எழுது, இந்த வார்த்தையை எழுது, எப்படி எழுதணும், பஞ்சுவேஷன் மார்க் வச்சு எழுதணும். எழுதலாமா, ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அதாவது கேபிட்டல் லெட்டர் வந்து பிகினிங்கில் வரும், கேபிட்டல் லெட்டர் பிகினிங்கில் வரும், எண்டிங்கில் வந்து என்ன வரும், ஃபுல் ஸ்டாப் வரும், க்வெஸ்சன் மார்க்ஸ் வந்து க்வெஸ்சன் கேள்வி வார்த்தைகளுக்கு வரும். அடுத்து கமா வந்து ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையை பிரிக்கும்போது கமா வரும். பார்த்தாச்சா, நீங்கள் எழுதலாமா? நீங்கள் விடைய எழுதியாச்சா? விடைய பார்க்கலாமா, போயிட்டு பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ இந்த இதோட முடியுது. அடுத்த படத்தில் சந்திக்கலாமா?